வணக்கம். இப்போ நம்ம வந்து தட்கால் டிக்கெட் பார்த்துருப்போம், ப்ரீமியம் தட்கால் டிக்கெட். இந்த ப்ரீமியம் தட்கால் டிக்கெட்டோட முழு விவரத்தை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். தட்கால் டிக்கெட்னா தெரியும், நார்மலாக வந்து நாளைக்கு போகிறதுக்கு. இப்போ வந்து நாளைக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு தட்கால் டிக்கெட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அதே தான் ப்ரீமியம் தட்காலும் ஸ்லீப்பர் கோச். இப்போ நான் சொல்கிறது ஸ்லீப்பர் கோச்சுக்கும் அதே தான் ப்ரொசீஜர் தான். இன்றைக்கி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். அப்போது ரெண்டுமே ஒரே டைமில் ஓப்பன் ஆகிறதுனால எந்த டிக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருப்பீங்க. அதாவது தட்கால் டிக்கெட்டுங்கிறது மாறுபடாத, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ரேட்டு மாறுபடாத டிக்கெட். அந்த தட்கால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 350 ரூபா இருக்குது அப்படின்னா 350லே தான் இருக்கும் அந்த டிக்கெட் முடிகிறது வரைக்கும். ஒரு 50 டிக்கெட் தராங்க, 50 டிக்கெட் தரும்போது 350 ரூபா இருக்குன்னா அந்த டிக்கெட் ஒரு முடிகிறது வரைக்கும் 350 ரூபாவில் தான் இருக்கும். ஆனால் ப்ரீமியம் தட்கால் வந்து மாறுபடும், ப்ரீமியம் தட்கால் வந்து மாறுபடும் டிக்கெட் அப்படின்னா, இப்போ வந்து 50 டிக்கெட் ப்ரீமியம் தட்கால்லேயும் தராங்க அப்படின்னா, இப்போ அதில் ஒரு குறைஞ்சி ஒரு 40 டிக்கெட்டாக ஆகிடுச்சி, ஒரு 10 பேர் புக் பண்ணியாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 350 ரூபா ரேட் வந்து 450 மாறிடும். ஓகேவா? அதுவே இன்னொரு 10 பேர் புக் பண்ணிட்டாங்க, அந்த அப்போது மீதி 30 டிக்கெட் தான் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 450 வந்து 550 மாறிடும். அப்போ வந்து தட்கால் டிக்கெட்டில் நிறைய பேர் போட்டி போடுவாங்க. ப்ரீமியம் தட்கால் இந்த மாறுபடுறதுனால போட்டி போட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. அதனால தான் நிறைய பேர் ப்ரீமியம் தட்கால் டிக்கெட்டை செலக்ட் பண்ணுறாங்க. சரி, இந்த ப்ரீமியம் தட்கால் டிக்கெட்டை நீங்கள் வந்து கவுண்டரில் போய், இந்த மாதிரி கவுண்டரில் போய் நான் புக் பண்ண போகிறேன், எனக்கு ப்ரீமியம் தட்கால் ஃபார்ம் தாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க ப்ரீமியம் தட்காலுக்கு ஃபார்மே கிடையாது, ஒன்லி தட்காலுக்கு மட்டும்தான் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரீமியம் தட்கால் வந்து கவுண்டரில் போய் நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும். அதாவது ரயில்வே கவுண்டர் ரிசர்வேஷன் பண்ண போகிறீங்க தட்கால் டிக்கெட் மாதிரி. அப்போ ப்ரீமியம் தட்கால்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் கவுண்டரில் ப்ரீமியம் தட்கால் ஃபார்ம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அவங்க தட்கால் ஃபார்மை தூக்கி தராங்க. அப்போ ப்ரீமியம் தட்காலுக்கு ஃபார்ம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ப்ரீமியம் தட்கால் ஒன்லி அவைலபிள் ஆன்லைன் ஒன்லி, புரிஞ்சுக்கணும், ப்ரீமியம் தட்கால் ஒன்லி அவைலபிள் ஆன்லைன். பார்த்துக்கிடுங்க, இந்த ப்ரீமியம் தட்கால் வந்து ஆன்லைனில் தான் அவைலபிள், தட்காலும் ஆன்லைனில் அவைலபிள், ஆனால் கவுண்டரில் புக் பண்ணும்போது ஒன்லி தட்கால் அவைலபிள். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரீமியம் தட்கால்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அர்ஜென்ட் டிக்கெட் போடுறோம், நாளைக்கு கிளம்புறதுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக டிக்கெட் போட்டே ஆகணுங்கிற பட்சத்தில் தட்கால் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ப்ரீமியம் தட்காலை நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் போய் எனக்கு ப்ரீமியம் தட்கால் ஃபார்ம்னு கேட்டால் தர மாட்டாங்க. அப்போ வந்து மாறுபடும் டிக்கெட், அதாவது ரேட்டு மாறுபடும் டிக்கெட்டுக்கும் மாறாத டிக்கெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். இதை இன்னுமே டவுட் உங்களுக்கு வந்து நிறையா இருந்துச்சுன்னா தட்கால் ப்ரீமியம் தட்கால்னால் என்ன அப்படிங்கிற வீடியோவை நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.